அவன் ரொம்ப அபியூஸ் பண்ணியிருக்கான் நிறைய லேடிஸ. நாட் ஓன்லி லேடிஸ், அவன் வந்து குழந்தைங்களையும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு போற டைம்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் கேள்விப்படுறோம். ரொம்ப மோசமா பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அவன் மேல ரொம்ப சிவியரா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா பேட்டி கொடுத்தா இப்ப நானுமே எனக்குமே என்னதான் ஒரு சப்போர்ட் இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் உள்ள பயம் இருக்கு. ஐயோ நம்மள பார்த்துட்டு வந்துருவானோன்னு. இருந்தாலும் எனக்கும் ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க. இது வந்து நாளைக்கு மற்ற எந்த ஒரு லேடிஸ்க்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் இது வந்து ஒரு போல்டாக நான் வந்து பேசுகிறேன். ஸோ அதனால் போலீஸ் வந்து இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் எல்லாருக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுங்க. அவன் வந்து ஒரு 11 மாதமாக அந்த மேற்கு தெருவில் சுற்றுக்கு யார் கண்ணிலே மாட்டல. பெண்களை இப்போ பனியில் பிடிச்சி வலிக்கிறது, கதவு திறந்து உள்ளே போகிறது, பெட்ரூமுக்கு போகிறது, இந்த மாதிரி வேலை தான் அவன் பண்ணுறது. ஆனால் பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும். நேற்று நைட்டுக்கு வந்து 1:30 இருக்கும், நம்ம வீட்டில் குடியிருக்காங்க, காய்கறி கடையில் வேலை பார்க்குறாரு. அவர் இங்கே வரும்போது பக்கத்து மாடியிலேருந்து இறங்கியிருக்காப்புல. இறங்கினா அவர் சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போட்டோன்னா அப்படியே மாடியிலேருந்து இறங்கி அப்படி இறங்கி ஓடிருக்கான். ஓடினவொடனே பக்கத்து தெருவு அந்த பக்கம் பின்னாடி இறங்கி அந்த சைடு போகும்போது, மேற்கு தெருவு போகும்போது விஜயரங்க கார்னரில் பசங்க ரவுண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 7-8 பசங்க ரவுண்ட்ஸ் வரும்போது அவங்க தான் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் நம்பர் கொடுத்து போயிருக்காங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் வரும்போது நம்பர் கொடுத்துருக்காங்க. உடனே போலீஸுக்கு வர வச்சு போலீஸுக்கு கொடுத்து இது பண்ணாங்க. இது தாம்பரம் கணபதிபுரம் ஏரியா சார், வீரபத்ரன் தெரு. இந்த மாதிரி இது வெஸ்ட் ஸ்ட்ரீட்டு, ஆல் ஓவர் இங்கே ஹிந்து மிஷனுக்கு இந்த சைடு ஈஸ்ட் சைடு ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணுறாங்க. இதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. இது வரைக்கும் போலீஸ் வந்து ஒருத்தரை தான் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பிடிச்ச அந்த நபர் மட்டும்தான் வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்காங்க. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம் 2 மணிக்கு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே ஏசி சாருக்கு கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ணி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க. அவன் தஞ்சாவூர், இந்த ஊர் இல்லையா, தஞ்சாவூரான், தஞ்சாவூரில் ஏதோ ஒரு கிராமம்னு சொன்னாங்க. நாங்கள் போய் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனால் கொடுத்துட்டதுக்கப்புறம் போலீஸும் வந்து நைட்டில் வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே எங்களோட சப்போர்ட்டும் கேட்டிருந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். நாங்களே எல்லா வீட்டுக்குள்ளேயே இருந்து மாடியிலேருந்து கண்காணிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் எதர்ச்சியாக சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது போன இயர் 2022 அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க கோவிலாண்ட போயிட்டு சாமிலாம் வேற கும்பிட்டுட்டு அங்கே போலீஸ் பேட்ரோல், அதாவது அந்த சைரன்ஸ் சவுண்டு வந்ததுக்கப்புறம் போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. இதே தான் நடக்குது. போலீஸ் வந்து நைட்டில் டியூட்டி அவங்க வரும்போது அந்த சவுண்டு கேட்டால் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ அதனால் போலீஸ் வந்து இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் எல்லாருக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே கூடாது. மெயினாக அவன் இந்த மாதிரி வரக்கூடாது. நாங்கள் அவனை பார்த்ததா உங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து நிற்காதபடி அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார்.